எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே இதுக்கும் ஒரு வீடியோவா அப்படின்றத நினைச்சிடாதீங்க. என்ன அப்படின்னா, எனக்கே இந்த ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ். எங்க அம்மா சின்ன வயசுல என்னோட மூணு தங்கச்சி ஒரு தம்பிக்கெல்லாம் வந்து கரெக்டா தடுப்பூசி போட்டாங்க. ஆனா முதல் பையன் போது அவங்களுக்கும் அந்த அவேர்னஸ் இல்ல, நாலேஜ் இல்ல, அவங்களுக்கு யாருமே சொல்லல. ஸோ எனக்கு இந்த தடுப்பூசி போடாதனால இந்த கண்டிஷன் பாசிட்டிவ். ஸோ அதனால வந்து இன்னைக்கு எனக்கு கஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்ல. டாக்டர்ஸ் அதை கண்டுபிடிச்ச உடனே சில விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை ஃபாலோ பண்ணதுனால ஐம் ஹெல்த்தி. பட் ஆனா உங்க வீட்டில் இருக்கிற குழந்தை இல்ல உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாராவது கன்சீவ் ஆயிருக்காங்க எக்ஸ்பெக்டிங் சைல்டு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லுங்க, குழந்தை பிறந்த 24 மணி நேரத்துக்குள்ள இந்த தடுப்பூசி போட்டா குழந்தைங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற ஒரு கொடிய அந்த கண்டிஷனே வராது. அண்ட் 2030க்குள்ள வந்து இந்த கண்டிஷனை வந்து எராடிகேட் பண்ணுன்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. இப்படி பண்ணதுனால்தான் போலியோ இந்தியாவில எல்லாம் போச்சு, அவ்வளோ அவேர்னஸ். அண்ட் எல்லா வருஷமும் வந்து ஞாயிற்றுக்கிழமை மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல இந்த போலியோ டிராப்ஸ் போட்டிங்களோ போலியோ போய் இன்னொரு வாட்டி போடுங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சாரம் பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்தியாவில் அந்த நோய் இல்லை. ஸோ ஐ விஷ் ஹெப்படைட்டிஸ் மீ இல்லைனா ஹெப்படைட்டிஸில் எனி கண்டிஷன் இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுங்க. தேங்க்யூ.